குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் ஒரு ஓல்டு மெசேஜ் தான், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் தான். வென்யூ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனெக்சஸ், அதாவது ஒரு 14 நாளைக்கு முன்னாடி வந்தது இது. சரியா? அப்போ என்னென்னா, இது நடக்க போகிற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற சர்க்குலர் இது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த சர்க்குலர் இது. ஸோ ஓப்பன் கேண்டிடேட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்டருக்கு எத்தனை பேர் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் இதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் கவுண்ட் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் கவுண்ட் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் ஓப்பன் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 33 சென்டரில் நடக்க போது. நம்ம டிஸ்ட்ரிக்டான கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4054 பேர் எழுதுகிறாங்க. அதில் 1113 பேர் பெண்கள், 2941 பேர் ஆண்கள். ஸோ டோட்டலாக ஓப்பனில் எவ்வளோ எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரை விட ரொம்ப கம்மியான கவுண்ட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ மென் 143841 பேரும், உமன் 40614 பேரும் எழுதுகிறாங்க. அடுத்து அனெக்சர் டூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்குது. டெட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேண்டிடேட்ஸ். ஏன் இந்த கவுண்ட் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 26ஆம் தேதி ஆஃப்டர்நூன் உங்கள் கூட தான் எழுதுவாங்க. ஸோ அந்த கவுண்ட்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்டுடைய கவுண்ட்டும் ஆட் ஆகும்போது, ஸோ கவுண்ட் வந்து ஒரு மினிமம் சின்ன வேரியேஷன் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து 186000 பேர் இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் டேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு, ஜூலை 6ஆம் தேதி. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா கவுண்ட் சென்டரே மொத்தம் 12 சென்டர் தான் எழுத போகிறது. 5126 மேல், 9075 ஃபீமேல், கிட்டத்தட்ட 6100 பேர் தான் எழுத போகிறாங்க. ஃபயரில் செப்பரேட்டாக 949 கேண்டிடேட்ஸ். ஒட்டு மொத்தமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வெறும் 7050 பேர் தான் எழுதுறாங்க. ஸோ சேம் டேட், சிக்னேச்சர் டேட்டு. அனெக்சர் 4 என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கைட்லைன்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கைட்லைன்ஸஸ் எப்படி, இந்த வென்யூ இருக்கணும், வென்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் என்னென்னலாம் இருக்கணும், கேண்டிடேட்ஸுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் கொடுக்கணும், டேபிள் சேரு தரையில் உட்கார வைக்கக்கூடாது, டாய்லெட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், கேன்டீன் இருக்கணும், ஃப்ரீ இல்லை பெய்டு கேன்டீன் இருக்கணும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஹாலில் 20 பேர் தான் இருக்கணும், 4x5 அல்லது 5x4ன்ற ரோ பேட்டர்னில் இருக்கணும், வேறு எந்த பேட்டர்னுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒன்று, ஒரு ரோக்கு 5 பேர் இருக்கணும், 4 காலம் இருக்கணும், இல்லைன்னா 4 ரோ இருக்கணும், 5 காலம் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் ரெண்டு கேண்டிடேட்டுக்கு இடையில் 4 ஃபீட்டு. ஸோ ஒரு யூனிட் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், ஏபிசிடி பேட்டர்னில் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். மிக விரைவில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்ஸ் August 2nd week வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த டைமுக்கு. ஃபர்தராக வேறு ஏதாவது மெமராண்டம்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் தருவோம். ஸோ காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் 750 போஸ்ட்டுக்கு 184000 பேர் எழுத போகிறோம் அப்படின்றது தான் ரா ஃபேக்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.